ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன்னா கண்டிப்பாக எல்லா பெண்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். ஸோ வந்து பார்த்தோம்னா ப்ரெக்னென்சி அழைக்கணும், ப்ரெக்னென்சி டைமில் வந்து நம்மளுக்கு ஒரு எல்லாருக்குமே சரி, டெலிவரின்றது வந்து ஒரு பயமான விஷயம். எல்லாருமே வந்து பயப்படுவாங்க, எப்படி இருக்குமோ நம்ம டெலிவரி டைமில். ஸோ வந்து என்ன நார்மல் ஆகுமோ, சிசரின் ஆகுமோ. ஸோ வந்து என்னென்னா அந்த டெலிவரி டைமில் வந்து நம்ம எப்படி வந்து அந்த பெயின் வந்து பேர் பண்ணுறது. ஸோ ஒருத்தர் லைக்கணும், யூடியூப்லேயே கூட நிறைய பேர் வந்து டெலிவரி ஸ்டோரியெல்லாம் கேட்டுப்பீங்க. ஸோ ஒருத்தர் ஒரு மாதிரி இருக்கும், ஒருத்தர் ஹெல்த் கண்டிஷன் ஒரு மாதிரி இருக்கும், ஒருத்தர் லைக் த்ரோட் பண்ணி வந்தது ஒரு மாதிரி, ஒருத்தர் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ டெலிவரி டைமில் வந்து ஏன் வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகுதுன்னாக்கா, ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோட லைக் என்னோடய டெலிவரி பார்த்தோம் இல்லையா, ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 ரீசன் வந்து சொல்வேன். ஃபஸ்ட்டு திங் வந்து நம்ம அதிகமாக வந்து பயப்படக்கூடாது, பாசிட்டிவாக இருக்கணும். பாசிட்டிவ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தென் எனி திங் எல்ஸ். நான் எது வேணால் நம்ம வந்து பாசிட்டிவ் வந்து அச்சீவ் பண்ணலான்றது என்னோடய பர்சனல் அபிப்பிராயம். செகண்ட் திங் வந்து பார்த்தோம்னா நம்மளோட ஹெல்த் கண்டிஷன் மேலே டிபெண்ட் ஆகிருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராப்பர் டயட், டாக்டரோட சஜஷன் வெரி இம்பார்ட்டன்ட். தேர்ட் திங் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து பார்த்தோம்னா அப்போ வந்து பயப்படக்கூடாது, பயந்தால் வந்து ஆகாது. பிகாஸ் என்னென்னா நம்ம வந்து பயந்தோம்னாக்கா நம்மளோட ஹார்ட் பீட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நம்ம வந்து அப்போ வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ பயப்படக்கூடாது. ஃபோர்த் திங் வந்து என்னென்னா, ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா ரொம்ப வந்து ஒரு ஒரு மென்டாலிட்டியோடு போகணும். ஸோ நம்ம வயிற்றில் இருக்கிற குட்டி ராணியோ குட்டி ராஜாவோ வெளியே வர்றதுக்கு, ஸோ இட் வில் பி பெயின், பெயின் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம வந்து பேர் பண்ணி தான் ஆகணும்ன்ற ஒரு மென்டல் தாட் இருக்கணும். அது இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். பிகாஸ் என்னென்னா டெலிவரின்றது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. இட் வில் பி ஸோ மச் லைக் அது அந்த டெலிவரி பெயின் அனுபவிச்சவங்க சொல் தெரியும். பிகாஸ் இதுக்கு முன்ன காலத்தெல்லாம் 11 குழந்தை 12 குழந்தைன்னு சொல்லுவாங்க, எப்படி தான் பெற்றிருப்பாங்களோ தெரியாது. பட் என்னென்னா டெலிவரி பெயின் ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஃபிஃப்த் திங் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து பார்த்தோம்னா ஃபேமிலி சப்போர்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னை பொறுத்த வரைக்கும். பிகாஸ் என்னென்னா நான் பர்சனலாக பிலீவ் பண்ணியிருந்தேன், நான் டெலிவரி ஆகும்போது என் கூடவே வந்து பார்த்தோம்னா என் அக்கா, என் அம்மா, என் ஹஸ்பண்டும் கூடவே தான் இருப்பாங்க. ஸோ வந்து என்னென்னா பெரிய பேக் போன் மாதிரி. பிகாஸ் என்னென்னா அண்ணா அப்பாலாம் கூட இருப்பாங்க, பட் என்னென்னா அவங்க வந்து இன்சைட் லைக் டெலிவரி ரூமுக்கு வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ வந்து என்னென்னா அவங்க எப்போ வந்து சொல்லினே இருப்பாங்க, ஜஸ்ட் ஒரு 1/2 hour அவ்வளோதான். ஜஸ்ட் என் சிஸ்டர் வந்து சொல்லினே இருப்பாங்க, ஜஸ்ட் 1/2 hour அவ்வளோதான், இது மிஞ்சி 1/2 hour ஆயிடுச்சுன்னா பாப்பா வெளியே வந்துடும். ஸோ இது என்னென்னா ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ அது வந்து என்னென்னா சில பேர் வந்து அது பால் பண்ணுறது கிடையாது, பட் என்னென்னா அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, நான் பர்சனலாக வந்து பிலீவ் பண்ணுவேன். ஸோ இந்த 5 விஷயம் கண்டி கரெக்டாக இருந்ததுன்னா நார்மல் டெலிவரி வந்து நம்ம வந்து அந்த டைமில் எந்த ஒரு காம்ப்ளிகேஷனோ எல்லாம் இல்லாமல் நம்ம வந்து குழந்தை வந்து நார்மல் டெலிவரி வந்து பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் மஹேஷ்.